ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்னோட கனிவான வணக்கம். ஐ வெல்கம் யூ ஆல் டு மணிஸ் கிச்சன் யூடியூப் சேனல். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மற்றும் சுவையான ஒரு சுண்டல் ரெசிபி தாங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு அருமையான ரெசிபி கூட. சரி, இதை எப்படி சுலபமாக பண்ணுறன்றதை இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாங்க. முதல்ல நான் இங்கே வெள்ளை கொண்டக்கடலையை எடுத்து ஒரு 8-10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவுக்கு உப்பு, 2-3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது கூடவே நம்மளுக்கு திருவுணை தேங்காய் கொஞ்சம். பெருங்காயத்தூளும் ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலையும் நம்மளுக்கு தேவைப்படுங்க. சரி, இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு சூப்பரான சுண்டல் செய்யலான்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சிருக்க சுண்டல் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோங்க. அதுக்கு மேலே நம்ம சுண்டல் முழுற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டர்மரிக் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 4-5 விசில் நம்ம விடணும். பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தும் நல்லா பொரிய பிறகு இதில் 2 காஞ்ச மிளகாவை நான் 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூடவே பெருங்காயத்தூளையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அடுத்ததாக இல்லை நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை கொண்டை கடலையை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ நான் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடையாச்சு. அடுத்துதான் இதில் நம்ம திருவண்ண தேங்காவை ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காயை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி. இது ரொம்பவே எம்மியாக இருக்கும். பண்டிகை காலத்தில் நம்ம இதை நெய்வேத்தியத்துக்கும் படைக்கலாம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு கேஸை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான சுவையான சுண்டல் ரெடிங்க. இது ரொம்பவே எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நன்றி, வணக்கம்.